எல்லாம் என்ன செய்வது என்று கேட்கும்பொழுது அவை அச்சியற்ற இருக்கும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார். இதை வந்து சுப்பிரமணிய தேசிகர் முன்னாலேயே வந்து படித்து காமிக்கிறாங்க. சாமநாதையரும் அதில் பாடல்கள் எழுதுகிறார். தியாகராசிரியர் போன்றவர்களும் பிற்காலத்தை சேர்க்கிறார். அப்படி இந்த புத்தகமாக மாற்றம்னா என்ன பண்ணுறது என்று கேட்ட உடனே தேசிகருக்கு இன்னொரு எண்ணம் வருகிறது. இதன் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொது மண்டபத்தை மட்டும் சிலவி குரோத்தில் இருக்கக்கூடிய பொது மண்டபத்தை மட்டும் பற்றி பாட்டா போடா போகாது, புத்தகமாக போடா போகாது. திருவாரூர்துறை மண்டலத்தில் இருக்கக்கூடிய வேலுவலகேஸ்வரர் பற்றி நாம் வந்து அந்த காலத்தில் சில பாடல்கள்லாம் எடுத்திருக்கோம் இல்லையா, இதையும் அப்படி சேர்த்து ஒரு புத்தகமாக வேணா போடலாம் என்று அவர் வந்து நினைக்கிறார். அப்படி நினைக்கும்போது ஆரம்ப தம்பியான என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். பொறுப்பை ஒப்படைத்தாலும் கூட மீண்டும் முத்தமிழ் ரத்தராக அச்சகத்தில் திருநெல்வேலியிலிருந்து அந்த முதலாக முத்தமிழ் பக்கத்தில் ஒரு ரெண்டு வாரம் கணக்காக வந்து அந்த புத்தகத்தில் வந்து போடுறாங்க. தியாகராஜர் போன்றவர்களாம் அதற்கு அந்த பாடத்தை எழுதியெல்லாம் போடுறார். அதில் ஐயர் ஒரு இடத்தில் எழுதும்போது இருந்தார் பேருக்காக அந்த புத்தகத்தில் ஆரம்ப சுவாமியுடைய பேரை போட்டிருந்தாலும் கூட அதை முழுக்க முழுக்க பார்த்து மதிப்பித்தவன் நானே, என்னுடைய முதல் புத்தகம் என்பதனால் அதன் எனக்கு பிரியம் அதிகம். எனவே சீவா சிந்தாமணியை அவர் 32 வயதில் பதிப்பிப்பதற்கு முன்பாகவே 23 வயதிலேயே அவர் ஒரு பதிப்பாசிரியராக மறந்து விடுகிறார் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மடத்திலே அவருக்கு அப்படியான ஒரு விலங்குகளையெல்லாம் இருந்தது. தேசிகருடைய மிகுந்த ஒரு பாசமும் அவருக்கு எல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமும் அந்த இடத்திலே அவருக்கு இருந்ததை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் எல்லா சமயங்களிலும் எல்லா விஷயத்திலும் எது கேட்டாலும் அவருக்கு கிடைப்பதற்கு மடத்திலே உத்தராண மடத்திலிருந்து எங்களுக்கு எது கேட்டாலும் உடனே தருவதற்காக ஏற்பாடுகளை தான் அவர்கள் செய்திருந்தார். தேசிகருக்கு இவற்றில் அவ்வளவு ஒரு பிரியம் மற்றும் பிள்ளையாருடைய மறைவுக்கு பிறகு இருந்தது என்பதைதான் இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எங்கு சென்றாலும் கூட பிரயாணங்கள் எங்கு மேற்கொண்டாலும் தாயாத்திரைகள் எங்கு மேற்கொண்டாலும் கூடவே வந்து சாமராஜரை அவர்கள் அழைத்து செல்கிறார். அழைத்து செய்து போல செல்வது மட்டும் அல்லாமல் அங்கு யாராயும் வந்தால் அவர்களிடம் இவருடைய புலமை திறத்தை வெளிப்படுத்துவதற்கு பாட சொல்கிறார். இவர் சமயோசிதமான சில பாடல்களை பாடுகிறார். அப்படியான தொடர்புகள் மதுரையில் உண்டானதுதான். மதுரை மணியையர் போன்றவருடைய தொடர்புகள் எல்லாம் பிற்காலத்தில் உபயசாக கிடைத்ததற்கு மதுரையில் ஏற்பட்ட கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆதிநகரத்தில் சம்பவித்த விஷயங்கள் தான். இப்படி ஒவ்வொரு பெரிய மனுஷங்களுடைய சம்பாதங்கள்லாம் எப்படி இவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எல்லாமே மடத்தீரர்களுக்கு இருந்த இடங்கள், அவர் ஆதிநகரத்தில் வந்து அவரை பார்த்த விஷயங்கள், அவர்களோடு இவர் வந்து சின்ன பையனாக இருக்கிறார் என்று கூட அவர் நினைக்காமல் எல்லா இடத்துலையும் வந்து அவர் அறிமுகப்படுத்தி வச்சது, இதையெல்லாமே நாம் இந்த இடத்துல நினைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இது மட்டும் சுப்பிரமணியன் தேசிகளாக சிறப்பு 1876 23 வயசுலே பண்ணார் அது மட்டும் தானா என்று கேட்டால் அது மட்டும் இல்லை. திருக்குழந்தை புராணம், மத்தியாட்சி மாணியம் இவைகள் எல்லாம் கூட அடுத்தடுத்து அவர் செஞ்சது 23 வயசுக்கு அப்புறமாவே அவர் செய்கிறார். இதையெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறமா அவர் சீவசிந்தாமணிக்கே வர பெரிய புத்தகத்துக்கே வர. இந்த சீவசிந்தாமணியினுடைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். அது சும்மா லேசாக ஒரு தொட்டு காட்டி மட்டும் நான் போயிட்டேன். சீவசிந்தாமணியினுடைய விஷயத்துக்கு முன்னால் வந்து அவர் வந்து கும்பகோணம் பாதையை வந்து போனத கதையும் நமக்கு நான் மீண்டும் வந்து நினைவுபடுத்தினா நேரம் வந்து போயிட்டே இருக்கும். சார் நான் எவ்வளோ சொன்னீங்கன்னா அது மாதிரி முடிச்சுக்கலாங்க. சரி, அப்போ கும்பகோணம் காலேஜில் வந்து அவர் வந்து போகிறதுக்கு முழுக்க முழுக்க தியாகராய செட்டியார் வந்து மிகுந்த ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆதிநகரத்தை வந்து அவர் விட மாட்டேங்கிறார். இவர் வந்து மடத்துக்கு வந்து நமக்கு ரொம்ப தேவை என்று அவர் கருதுகிறார். அப்போ மடத்துக்கு தேவையாக கருதக்கூடிய சமயத்தில் எப்படியோ வந்து அவர் வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் இப்படி கொண்டு போய் அவரை சேர்த்துறார். சேர்த்ததுக்கப்புறமா சேலம் மாசாமி தேரை அதனூராக தான் அவர் போய் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் பொழுது என்னென்னா படிச்சிருக்கீங்கன்னு போது அவர் காலபுராணங்கள் கம்பராமாயணம் எல்லாத்தையும் ஒப்பிக்கிறார். எல்லாத்தையும் ஒப்பித்த உடனே அவர் முகத்தில் எந்த விதமான ஒரு பிரமிப்புமே இல்லை சேலம் மாசாமி தேர். ஏன்னா இந்த மனுஷன் வந்து இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் ஒரு சின்ன ஒரு முகத்தில் ஒரு வளர்ச்சி கூட இல்லையே, அப்போ வேறு என்ன இன்னும் என்ன படிச்சிருக்கீங்கன்னு பண்ணிக்கிறார். அப்புறம் ஒருவேளை சரி நம்ம சலகை நூல்கள் எல்லாம் நம்மளுடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறுபடியும் சொல்லலாம் அதை ஒரு பட்டியல் போடுறார். இப்போ இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட அவருக்கு எந்த விதமான உடனே அவர் கேட்குறாரு சேவை சிந்தாமணி படிச்சிருக்கீங்களா, சிலப்பதிகாரம் படிச்சிருக்கீங்களா, மணிமேகலை படிச்சிருக்கீங்களா, இதெல்லாம் கேட்குறாரு. ஒரு இடத்துல அவர் வந்து சொல்லும்போது இவை என்னுடைய ஆசிரியருக்கே தெரியாது என்று உபேசா எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆசிரியருக்கே தெரியாது என்று சொல்ல முடியாது. நேரடியாக நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவையெல்லாம் என்னுடைய ஆசிரியருக்கு ஓய்வு தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா பிற்காலத்தில் சேவை சிந்தாமணியினுடைய சோழியோ மணிமேகலுடைய சோழியோ பார்த்திருக்கேன். ஆனால் பிள்ளையவருடைய சோழியை பட்டியலில் அவர் கொடுத்துருப்பாங்க. எனவே வினாட்சுந்தர பிள்ளைக்கு இவைகளை பற்றிய அறிவு இல்லை என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது. அவை போதிக்கப்படவில்லை எனவே அவருக்கு தெரியாது. ஏனென்றால் சைவம் சார்ந்த இடத்திலே அவைநீக மரங்களாக இருக்கக்கூடிய இவைகளை எல்லாம் படிப்பதும் பார்ப்பதும் பெரிய துவேஷமாக கருதப்பட்டது.
கட்டணங்கள் எல்லாம் சீவக சிந்தாமணி உரை விடைகள் என்றெல்லாம் எழுதி பெரிய பெரிய பிட் நோட்டீஸ் எல்லாம் போடுறாங்க. வையாபுரத்தில் இதை பற்றியெல்லாம் பெரிய பதிவுகளை எல்லாம் செய்யல. அப்போது சைவ மடம், சைவ பின்புலம், சைவத்திற்கு எதிரான ஒரு நூல் இவ்வளவு இருந்து கூட முதல் பதிப்பு இவ்வளோ மடாதிபதியுடைய ஆசீர்வாதத்தோடு மறைமுகமான ஆசீர்வாதத்தோடு எல்லாமே வெளிவருகிறது எப்படின்னே நமக்கு இன்றைக்கு நினச்சாலும் வியப்பாக. அது குறித்து ஒரு தனி ஆய்வே வந்து அந்த சமூக பின்புலத்தோடு இன்றைக்கு நிகழ்த்த வேண்டிய கடமையும் நமக்கு இது. இப்போ சிந்தாமணியை வந்து அவர் சீவ சிந்தாமணியை முதல்ல வந்து பதிப்பிக்கிற சமயத்தில் எல்லா வேலைக்குமே பார்க்குறேன். ஏன் சீவ சிந்தாமணி தான் முதல்ல பதிப்பிக்கிறார்னா, சேலம் ராமசாமி பொதியாக இருக்க அவர் சந்திக்கும் பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய இவர் காமிக்கிறார். இதை வந்து ஹென்றி பவர் என்று சொல்லக்கூடிய ராமகள் இளவரசி மட்டும் முதல் முதல்ல போட்டு எங்களுக்கு பாடம் நடத்திருந்தார். அது படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது, ஆனால் பிற்காலத்து வரைக்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை. நீங்கள் வந்து பாடம் நடத்துவீங்களா அப்படின்னு கேட்டேன். கொடுத்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கறேன்னு சொன்ன உடனே அதை கொண்டு போய் பார்க்குறேன். நச்சினாபிரியருடைய உரையோடு அவர் கொண்டு போய் பார்க்கும்பொழுது அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான புஸ்தகத்தை பெயர்களை பார்க்கும்பொழுது ஐயர் எழுதுகிறார், எனக்கு தமிழினுடைய வேறு ஒரு பிரபஞ்சத்தை திறந்து காட்டிய சீவகசிந்தாமணி எழுதுகிறார். அவர் தமிழினுடைய வேறொரு பிரபஞ்சத்தை அவைதீக மதமான சீவகசிந்தாமணி தான் இவருக்கு காண்பித்திருக்கிறதே தவிர சைவம் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த விஷயத்திலுமே அவருக்கு புறப்படவில்லை. எனவே தான் அதை மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு சமயத்திலுமே அதை எந்நேரமும் சீவகசிந்தாமணியை கட்டி அழுதிருக்கிறார் என்பதே அவருடைய வரலாறு நமக்கு பதிவு. அவர் எழுதும்போது ஒரு இடத்துல எழுதுவார், கும்பகோணத்தில் அவர் வேலை பார்த்த கல்லூரிக்கும் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கும் பக்கம் மிக அருகில் முதல் பணி அடித்தால் காதில் விடக்கூடிய சமயம், மூன்றாவது பணி அடிக்கக்கூடிய வரைக்கும் நான் சீவகசிந்தாமணியை கட்டி அதை பார்த்துக் கொண்டே இருப்பேன். ஆராய்ச்சி எப்பொழுது மூன்றாவது பணி என்னுடைய காதில் ஒழிக்கிறதோ அதற்கு பிறகு தான் கட்டி வைத்துட்டு செல்வேன். அது வரைக்கும் என்னுடைய நினைவு கொடுத்தாலே இருக்கும் என்றார். இன்னொரு சமயத்தில் ஒரு கதையாக வந்து சொல்லும்போது சொல்வார், அவரோடு வேலை செய்யக்கூடிய ஒரு பேராசிரியர், இந்த பேராசிரியர் இவர் வந்து ராத்திரியில் ஒரு அந்த இது மாதிரி ஒரு டெஸ்கை வச்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு உட்காந்து சீவகசிந்தாமணியை வந்து ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துருக்காரு. போகும்பொழுது அந்த ஆசிரியர் போயிட்டார். மறுபடியும் இரவு ஒரு மணி அரை 12 மணி வாக்கில் வரார். அவர் கேட்குறார், என்னங்க போகும்போதும் நான் போய் அதே இடத்துல உட்காந்து நீங்கள் வரும்பொழுதும் நான் பார்க்குறேன் இதே இடத்துல உட்காந்து அதையே வந்து பார்த்துக்கிறாங்க இல்லையா என்ன அப்படி தெரியுது அப்படின்னு கேட்டார். என்னன்னா அந்த வாரியார் போன ஒரு சீட்டை அடிக்கிட்ட போனாங்க, இந்த வாரியார் கேட்ட பார்த்து உட்காந்துருக்காங்க. அப்போ வாரியாருக்கே அன்றைக்கி எந்த மாதிரியான இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு வாரியாக சீட்டை ஆடுறாரு, ஒரு வாரியாக கேட்ட அடிக்கிட்டு அழுகிறார். அப்படியான சூழல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. இன்னொரு சமயத்தில் சில சமயத்தில் ஐயர் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதிப்பார், அந்த தொடிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கட்டுரையை கீண்டலாக வந்து எழுதிப்பார். அது வரக்கூடிய ஒரு ஜமீன்தார் வந்து சொல்லும் போது என்ன இருக்கணும் அந்த தொடிசு அப்படிதானா அப்படின்னு கேட்குற மாதிரி எழுதிப்பார். அதாவது தொடிசு என்று ஒரு பப்பாட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் கிண்டல் செய்வது எதை என்று கேட்டால், எந்த நேரமும் ஓலை சோழியை கட்டி ஆடக்கூடியதை அவர் கூட இருக்கக்கூடியவர் அப்படி கிண்டல் பண்ணியிருக்கிறார். இப்படியெல்லாம் கிண்டலும் கேள்வியுமாக உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு சாமானியர்கள் எந்த நேரமும் எழுத்து சோழிகளோடவே தான் பிரயாணம் செய்திருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது நமக்கு மிகவும் அவர் மீது வந்து பயமும் பக்தியும் தான் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறதே தவிர வேறு ஒன்றும் தனக்கு சொல்லத்தவை. அவருடைய மாணவராகிய ரீராஜா அவரிடத்தில் எழுந்தார், எங்கேயும் சோழிகள் கிடைக்கிறது என்று சொன்னாலும் அல்லது எதிர்கிடைக்கிறது என்று சொன்னாலும் அவமானப்படவும் அவர் தயாராக இருந்தார். புளிய பொழுது தின்று விட்டு மீது எதுவும் கிடைக்காது, பசி இல்லாமல் ஒரு வாரம் பட்டினியாக கிடை என்று சொன்னாலும் கூட என்னுடைய ஆசிரியர் இருப்பார் என்று ரீராஜா எழுந்தார். அப்போ ஒவ்வொரு இடமும் சோழி தேடி போகும்பொழுது அவருக்கு கிடைத்த அவமானங்கள், அவருக்கு கிடைத்த பட்டினியான விஷயங்கள், சனாதனிகள் அப்போ அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்றது மரபு வீரிய விஷயங்களை பற்றி அன்றைக்கு கணக்கு வைக்கக்கூடாது. அன்னைக்கு யாரெல்லாம் எங்கெல்லாம் போகணும் எந்த எல்லை எடுக்கிறதோ அதை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட நாம் பார்க்கணும். அப்படியெல்லாம் இருந்த உபயசாலையில் தான் இன்றைக்கு சில பேர் வந்து என்ன பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இவர் ஏன் இந்த தேசிய போராட்டத்தை பற்றிலாம் எழுதுறாரு, இவர் ஏன் அந்த விஷயத்தை எழுதுறாரு என்றெல்லாம் கூட நாம் கேட்கணும். ஒரு மனிதன் எதற்காக வரையறுக்கப்பட்டிருக்கிறானோ அந்த விஷயத்தை வந்து நிர்ணயிக்க கொண்டு தான் நாம் எழுதுறோம். நாம் நடராஜசாமி மருத்துவத்தை பற்றி தான் பேசிக்கிறோம், ஏன் வந்து அவர் இதை எழுதலை அதை எழுதலை அப்படின்லாம் கேட்டுக்கிறேன். இப்போ என் நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியராக இருக்காங்க என்று சொன்னால் சிறந்த பேராகத்தை பற்றி சரவணன் இனிமேல் ஏன் பேசலை அப்படின்னு கேட்டால் எவ்வளோ முட்டாள்தனமான விஷயமா இருக்கும். அதே போல் தான் சாமான ஏரியை நான் பற்றி எழுதுகிறேன் கேட்டுக்கிறேன். அவர் என் தேசிய இயக்கங்களுக்கோ பிற்காலத்தில் தோன்றியிருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுக்கோ எவ்வளோ பெரிய வேலைகளை செய்திருக்கிறார் என்பதை அவருடைய பதிப்பின் மூலமாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் பேசக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக தமிழர்களுடைய வரலாற்றை பற்றி பேசக்கூடிய புறநானகம் சிலப்பதியாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த புறநாக்கத்தை செல்வமாக தயாரித்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஐயர் அதை காட்டில் வேறு என்ன செய்துவிட முடியும். 1500 உட்பட்ட தமிழர் என்று சொல்லக்கூடிய நூலை எழுதிய கணேசமைப்படை தமிழருடைய வரலாற்றை பிற்காலத்தையும் எழுதி கொண்டிருந்தார் என்று சொன்னார். அதற்கு அடிப்படையான கல்வி நூல்களை யார் வழங்கியது? ஐயர் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார். இன்றைக்கு தமிழனுடைய பெருமையையும் சிலப்பதியாக இருக்கக்கூடிய என்னுடைய தமிழனுடைய பண்பாட்டு அடையாளத்தையும் தமிழனுடைய வீரத்தையும் புறநானூறு வாயிலாக திராவிட இயக்கங்கள் பட்டி தொட்டியிலெல்லாம் உடையது என்று சொன்னார். அதற்கு ஐயனுடைய பதிப்புகள் தான் மிக முக்கியமானது என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறது.
எனவே மறைமுகமான வேலைகளையும் அவர் செய்திருக்கிறார். நேரடியாக ஒரு களத்தில் இறங்கி வேலை செய்வது என்பதுதான் வேலை என்பதாக. வேரடி நிலத்தோடு இருந்து மண்ணாக இருக்கக்கூடிய இடத்தில் வேர்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியான வேலைகள் செய்யக்கூடிய ஒரு வேலைதான். ஆனால் நேரடியான களத்தில் செல்லாதவர்களும் பரிணமிக்க மாட்டார்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் பொய்த்து போகும்படியாக ஐயருடைய பதிப்புகள் வளர்ச்சியத்தை அவங்க அமைந்திருப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும். பாரதிக்கும் இடத்தில் அவருக்கு மிகுந்த பற்றுகள் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் பாரதி ஒரு அரசாங்கத்தினுடைய எதிராளியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் ஒரு தீவிரவாதத்தனத்தோடு இருக்கக்கூடியும் தன்னுடைய செயல்கள் இல்லாமலும் இலவாத தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஐயர் அவர்களுக்கும் எந்த நேரத்திலும் எப்படி ஒத்து போக முடியும்? ஆனால் பிரசிடன்ஸ் காலேஜில் அவர் முழுக்க முழுக்க மாநகர கூட்டத்திற்கு எல்லா சமயத்திலையும் அவர் வந்து கொண்டுதான் இருக்கிறார். பாரதியாக அவருக்கு மிகவும் நெருக்கமாக தெரியும். செல்வதற்கு ஒளிப்பெற்றான் என்று சொல்லக்கூடிய அந்த புகழ்பெற்ற பாடலை மகோபாகிய பட்டம் பெற்ற பொழுது பாரதி அங்கேயிருந்து குட்டுக்காலையில் எடுத்து ஒரு பென்சிலில் எடுத்து அந்த பாட்டை அங்கேயே வாசித்திருக்கிறார். பிற்காலத்திலே பொன்விழா ஆண்டை காங்கிரஸ் மாநாடுகள் 30 கொண்டாடும் பொழுது பாரதியினுடைய படத்தை திறந்து வைத்து உபேசாதான் பேசியிருக்கிறார். இப்படி பாரதியும் அவருக்குமான நெருக்கமான உறவுகளை எல்லாம் கூட நாம் புரிந்து கொள்ள முடியும். அவரையும் இவரையும் ஏதோ ஒரு போகல் போக்கிலே எதிர்நிலை குறித்து பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாம் இங்கே தேவை. பாவுசிக்கு அதே போல உபேசா செய்திருக்கக்கூடிய உதவிகளும் அதிகம். திருக்குறளை பாவுசி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அவர் கோவை கடந்த சிறையில் அழைக்கப்படும் போது சென்னை மாநில கொள்கையை உபேசா வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சில ஐயர்களை கேட்டு இதற்கு கடிதம் பண்ணியிருக்கிறார். அப்போது ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய ப்ரொஃபஸர் அந்த பிரின்சிபாலாக அழைக்கப்பட்டார். அந்த ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் காலேஜிலேயே இவர் நன்கு பழக்கமானது. ஸ்டோன் இடத்தை போய் இவர் கேட்கிறார், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது, அவர் சந்தேகம் பெற்றிருக்கிறாரு, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவர் சா
எனவே அப்படி ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கான அவதூறுகள் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கண்டுகொள்ள வேண்டும். இப்படி ஒரு பக்கத்தில் நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பதும் புவேசாமி பற்றி எந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கிறார் என்றால் எங்களுக்கான கெட்டவர்கள் என்பதும் பாப்பன அனுபவியர்கள் என்பது சொல்லும் எங்களுக்கான விஷயமாக வந்து கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் நாங்கள் கவலைப்படுவது கிடையாது. எது நேர்மையான ஆய்வு என்பதோ, எது நேர்மையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் பார்ப்பனர் என்பதாகவோ அல்லது பார்ப்பனர் அண்ணாவது என்று சொல்லக்கூடியதோ இன்றைக்கு தொழில்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் எல்லாரையும் கட்டி கொண்டிருக்கிறது. தமிழ் என்று சொல்வதற்காக தான் உபயசாமி இன்றைக்கு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவரை காட்டிலும் ஒரு பதிப்பாசிரியரோ மற்ற விஷயங்களோ பின்னால் வையாமிகளை போன்றவர்கள் மலர்வதற்கு வரையும் முன்னால் சிவை தாமோதரப்படையினுடைய அளவிற்காகவோ இருந்தார் என்று சொன்னால் முடியாது. சிவை தாமோதரப்படையினுடைய பதிப்பு பணி என்பது வேறு ஒரு கோணம், வையாமிகளுடைய பதிப்பு பணி என்பது வேறு ஒரு கோணம், ஐயாவுடைய பதிப்பு பணி என்பது வேறு ஒரு கோணம். எல்லாவற்றையும் முதல் தரம் மூன்றாம் தரமாக இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். முதல் தரத்தில் ஐயர் அவர்கள் உயர்ந்திருப்பார்கள், மூன்றாம் தரத்தில் பிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் முன்னால் இருக்கக்கூடிய சூழலை பின்பற்றித்தான் இவர்களும் வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களே பல இடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே யார் ஒருவரைக்கும் யாருக்கும் காரணம் அல்ல. எல்லாருக்கும் சிந்து குடிப்பதோ வேறு விஷமத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருப்பதோ இங்கே தேவையில்லை. ஐயர் எப்பொழுதும் ஐயர் அவர்களாகவே உயர்ந்து கொண்டிருப்பார். அது பதிப்பு துறை சார்ந்து அவர் இன்னும் செயல்பட்டுக் கொண்டிருப்பார். இன்றைக்கும் நமக்கு ஊவேசா இதனால் தான் தேவைப்படுகிறார். மீண்டும் மீண்டும் அவரை படிப்போம், நேசிப்போம், வாழ்க்கிறார்கள். Thank you.